Dan memang Allah tidak baik. பொதுவாக நல்லடியார்களுடைய சம்பவங்களை படிக்கும் பொழுது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல முசீபத்துகள் நீங்குகின்றது என்று பெருமாக்கள் சொல்லியிருக்கிறார். நம்ம மனிதர்களிலேயே மிக புனிதரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு படிக்கிறோம், பேசுகிறோம், கேட்கிறோம். அல்லாஹ் இதனுடைய வர்க்கத்தின் காரணமாக நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த கொரோனா பிரச்சனையிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பெல்லாம் நசீபாக்கணும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட நிறைவுக்கு வருது. மதீனாவில் இஸ்லாத்திற்கு சாதகமான சூழல்கள் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. நபியுடைய வருகையை எதிர்பார்த்து அங்குள்ள முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள். இப்ப இந்த நிலையில நபி தன்னுடைய தோழர்களுக்கெல்லாம் உத்தரவிடுறாங்க, நீங்க மதீனாவுக்கு புறப்பட்டு போங்க. இதுக்கு முன்னால ஹபஷாவுக்கு போனது வந்து ஒரு ஆப்ஷன், விருப்பப்பட்டா போலாம் இல்லைன்னா அங்கே இருந்துக்கலாம். கஷ்டத்தை தாங்குற சக்தி இருந்தா அங்கே இருங்க, இல்ல கஷ்டத்தை தாங்க முடியலன்னா நீங்க ஹபஷா நாட்டுக்கு போங்க அப்படின்ட்டு அது ஒரு ஆப்ஷனா இருந்துச்சு. ஆனா மதீனாவுக்கு போறதுங்கிறது கட்டளையா இருந்துச்சு. இனி நீங்க மக்காவில் இருக்கக்கூடாது, ஏன்னா இப்ப முஸ்லிம்களுடைய சக்தி ஒரு இடத்துல திரளும். மக்காவில் கொஞ்சம் பேர், மதீனாவில் கொஞ்சம் பேர் இருந்தாங்கன்னா இப்ப எப்படி திரளும்? அதனால எல்லாருமே தீனுக்கு உதவி செய்யறது அப்படிங்கிறது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போயிடணும். அதனால அது ஒரு கடமையா இருந்துச்சு. சஹாபாக்கள் கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக மறைஞ்சி மறைஞ்சி, சில பேர் தைரியமான சஹாபாக்களாக இருந்தா அவங்க கொஞ்சம் தைரியமாகவே வெளிப்படையாகவே போனாங்க, மற்றவங்க எல்லாம் மறைஞ்சி தான் போறதே தெரியாம போனாங்க. இப்படி மக்காவே காலியா போச்சு. கிட்டத்தட்ட மக்காவில் இருந்தது யாருன்னு பார்த்தா நபி இருந்தாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு இருந்தாங்க, அலி ரலியல்லாஹு இருந்தாங்க, சில பலகீனமானவர்கள், ஹிஜ்ரத் செய்யக்கூடிய அளவிற்கு அவங்கள்ட்ட சக்தி இல்லை, அல்லது அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க எஜமானர்கள். அப்ப அவர்களுடைய கட்டாயத்தின் பேர்ல ஹிஜ்ரத் செய்ய முடியாம அவங்க தவித்த சில பலகீனமானவர்கள், இவர்களை தவிர்த்து மக்காவே காலியாயிடுச்சு. இப்ப நபியும் மக்காவை விட்டு செல்லக்கூடிய அந்த அடையாளங்கள் அறிகுறிகள் தெரியுது. இத அவர்கள் குறைஷிகள், குறைஷி தலைவர்கள் இத நல்ல தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு மனசுல படுது, இப்போ மக்காவிலிருந்து நிறைய பேரை காணோம், நாம் யாரை சித்திரவதை செய்து கொண்டிருந்தோமோ, யாரை கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தோமோ அவர்களின் நிறைய பேர் இன்னைக்கு இல்ல, எல்லாரும் மதீனாக்கு போயிட்டாங்க, கடைசியா முகம்மதும் போயிடுவாங்க, அதுக்கு முன்னால நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்ட்டு ஒரு அவசர கூட்டம் ஒண்ணு ஏற்பாடு செஞ்சாங்க. தாரு நதுவா அப்படிங்கிற இடத்துல வச்சு ஒரு அவசர கூட்டம், நிறைய தலைவர்கள் வந்திருந்தாங்க. அப்போ ஷைத்தானும் அந்த மஷூரால கலந்துகிட்டான். ஷைத்தான் வந்து ஒரு வயசானவருடைய தோற்றத்துல, ரொம்ப அனுபவசாலியுடைய தோற்றத்துல ஷைத்தானும் அந்த வாசல்ல போய் நிக்கிறான். யாரு நீங்க? இல்ல இந்த ஆலோசனை நான் கலந்துக்கிறதுக்காண்டி வந்திருக்கிறேன், சரி வாங்க அப்படின்ட்டு ஷைத்தானை வச்சுதான் மஷூரா நடக்குது. என்ன செய்யலாம் இவர அப்படின்ன உடனே ஒரு மஷூரா என்ன, இவரை வீட்டு சிறையில வச்சிடலாம், எங்கேயும் போக விடாம நகர விடாம வீட்டிலேயே ஒரு சிறை மாதிரி வச்சிடலாமா அப்படின்ட்டு ஒரு 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 ஆலோசனை. அதுக்கு சொல்றாங்க, நீங்க சிறையில வச்சீங்க அப்படின்னு சொன்னா குடும்பத்துக்காரங்க வந்து அவரை விடுவிச்சுட்டு போயிடுவாங்க, அதெல்லாம் சாத்தியம் கிடையாது. சரி அப்ப ஊரை விட்டு விரட்டி அடிச்சிடலாமா, நாடு கடத்திடலாமா? நாடு கடத்திட்டீங்க அப்படின்னு சொன்னா அவர் எந்த ஏரியால போனாலும் இந்த குரான் ஓதுவாரு, இந்த குரான்ல உள்ள ஈர்ப்பு வசீகரம் அவரை அங்க பெரிய தலைவராக ஆக்கிறோம், அதனால நாடு கடத்தவும் கூடாது. அப்ப என்ன செய்யறது? கொலையும் செய்ய முடியாது, ஏன்னா கொலை செஞ்சான்னா அந்த குடும்பமே பதிலுக்கு பாதுகாப்புக்கு வரும், நம்முடைய உயிருக்கு உத்தரவாதம் இருக்காது. கொலை செஞ்சவன் இருக்கிறான்ல அவனுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. அதனால என்ன செய்யறது அப்படின்னா, அபூ ஜஹல் ஒரு யோசனை சொன்னான், ஒரு ஆள் கொலை செய்தால்தான் அவருடைய உயிருக்கு ஆபத்து, இதே எல்லாரும் அந்த கொலை குற்றத்தை வந்து எல்லாருமே பகிர்ந்துக்கிறது, எல்லா குடும்பத்தில் இருந்தும் ஒரு கூட்டமா போய் தாக்குதல் நடத்தணும். அப்ப அந்த கூட்டத்துல வந்து எல்லா குடும்பத்துக்காரங்களும் இருக்கணும், நீனும் இருக்கணும், நானும் இருக்கணும், அந்த குடும்பம் இருக்கணும், அந்த குடும்பம், அந்த குடும்பம், எல்லா குடும்பமும் சேர்ந்து இருக்கும் பொழுது அவ யாரு கொலை செஞ்சாங்கிற பேர் வராது.
இவங்க எல்லாம் சேர்ந்து கொலை செஞ்சாங்க அப்படின்னு அந்த பேர் தான் வருமே தவிர தனிநபருடைய பேர் வராது அப்படின்ன உடனே அது ஒரு நல்ல யோசனையா பண்ணிச்சு. இது ஒரு நல்ல யோசனை, இதை இன்றே செயல்படுத்தி ஆகணும் வேண்டும் என்று அன்னைக்கு நைட்டே என்ன ஆயிடுறாங்க, அன்னைக்கு நைட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நஊதுபில்லா கொலை செய்வதற்கு திட்டமிட்டு நபி அவர்களுடைய வீட்டை முற்றுகையிடுவதற்காக வேண்டி தயாராகிறாங்க. இப்ப அன்னைக்கு பகல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டுக்கு போறாங்க. சொன்னாங்க இன்னைக்கு நைட்டு நம்ம ரெண்டு பேரும் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு, அல்லாஹ்விடம் இருந்து அனுமதி வந்துருச்சு, நம்ம புறப்பட்டாகணும், நைட்ல தயாரா இருங்க அப்படின்ட்டு நபி புறப்படுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க, இவங்க கொலை செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அப்போ புறப்படக்கூடிய நபி திட்டமிட்டு புறப்படுறாங்க. இதை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும், முஸ்லீம் சமூகம் நல்லா கவனிக்கணும். முஸ்லீம் சமூகத்துல இன்னைக்கு ஒரு திட்டமே கிடையாது, என்ன செய்ய போறோம், ஏன் செய்ய போறோம், எதிரிகளை எப்படி சமாளிக்கணும், எப்படி அவங்களுடைய கண்ணில் மண்ணை தூவணும், இதெல்லாம் தெரியாம ஒரு ரகசியத்தை ரகசியம் பாதுகாக்கிறதே கிடையாது. எதை வெளியே சொல்லக்கூடாது, எதை வெளியே சொல்லணும் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாம இன்னைக்கு முஸ்லீம் சமூகம் இருந்து கொண்டிருக்கின்றது. நபியுடைய வரலாறிலிருந்து படிக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த திட்டமிடல்ங்கிறது. இப்ப நபி அவங்க புறப்பட்டு போறாங்க, புறப்பட்டு போகும் பொழுது ஒரு காரியம் செய்யறாங்க, அதுல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தன்னுடைய படுக்கையில படுத்து வைக்கிறாங்க. ஏன்னா வெளியிலிருந்து யாராவது பார்த்தாங்க அப்படின்னா ஆண் உள்ள படுக்கிறது தெரியல, அதனால தன்னுடைய படுக்கையில அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை படுக்க வைக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு படுக்க வைக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, நிறைய அமானிதங்கள் நபியுடைய வீட்டுல இருந்துச்சு. பொதுவா அந்த காலத்துல இந்த பேங்க் எல்லாம் கிடையாது, எப்படி நம்ம பேங்க்ல கொண்டு போய் சேர்த்து வைக்கிறோமோ பாதுகாத்து வைக்கிறோமோ அந்த மாதிரி கிடையாது, இந்த மாதிரி நம்பகமானவங்களுடைய கையில கொடுத்து வைப்பாங்க. அந்த மாதிரி நபிக்கு ஒரு பேர் இருந்ததுனால, அவர் நம்பகமானவர் நேர்மையாளர்ங்கிற பேர் இருந்ததுனால நிறைய அமானிதங்கள் நபி இடத்துல சேர்ந்து கிடந்துச்சு. நம்ம இந்த அமானிதங்கள்லாம் உரியவங்கள்ட்ட கொடுக்கணும், அந்த கொடுக்கிற பொறுப்பை அதற்கு அடிக்க ஒப்படைச்சிட்டாங்க. நீங்க வந்து மக்காவில இருந்து நான் மக்கா விட்டு புறப்பட்டாலும் நீங்க மக்காவில இருந்து யார் யாருக்கு எதை எதை கொடுக்கணுமோ கொடுத்துட்டு தான் நீங்க வரணும் அப்படின்ட்டு நபியுடைய ரெண்டாவது கட்டளை அதுல தனி வந்துமானோம். இப்போ வெளியில எதிரிகள் சுத்தி இருக்கிறாங்க, நபி வெளியே புறப்பட போறாங்க. யாசினுடைய முதல் சில அத்தியாயங்கள், அந்த அத்தியாயங்களை ஓதுறாங்க. ஓதிட்டு கையில ஒரு பிடி மண் எடுத்து இப்படி தூங்குறாங்க. தூங்கினது அல்லாஹ்வுடைய கட்டளை தூங்க, அந்த தூணுதான் காரணம். அவங்க வெளியே வந்தது யாருக்குமே தெரியாது. முன்னையும் திரை பின்னையும் திரை, அவர்கள் எதையுமே பார்க்காதவர்களாக போய்விட்டார்கள் என்று கருத்துடைய அந்த வசனத்தை ஓதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணை தூவுறாங்க. அவங்க வீட்டை விட்டு வெளியே போறாங்க, யாருக்குமே தெரியல. அவங்க நினைக்கிறாங்க ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ளதான் படுத்திருக்கிறாங்க. அந்த காலத்துல வாழ்ந்த எதிரிகள் கூட இங்க நல்லவங்களா இருந்தாங்க, வீட்டுக்குள்ள புகுந்து தாக்குதல் நடத்தணும்னு என்ன செய்தாங்க நினைக்கல. வீட்டை விட்டு புறப்படுவார அப்ப தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புல தான் அவர்கள் வீட்டுக்கு வெளியே காத்து கிடக்கிறாங்க. அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்களுடைய வீட்டுக்கு போய் அங்க ரெண்டு ஒட்டகங்கள் இருந்துச்சு, அந்த ஒட்டகத்துல ஏறி கொண்டுறாங்க. இப்ப புறப்பட்டவங்க உடனடியாக மதீனாவுக்கு புறப்பல, ஏன் நல்ல தெரியும் விடிஞ்சா நபி ஊரை விட்டு புறப்பட்டாங்க அப்படிங்கிற அந்த விவரம் வெளியே தெரியும், உடனே தேடுவதற்காக வேண்டி அனுப்புவாங்க. இவ நம்ம பாதையில போய் கொண்டிருந்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு படையாக வந்து தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த தேடுதல் படலம் முடியும், தேடுதல் படலம் இல்லாம போகணும். ஒரு ரெண்டு நாள் தேடுவாங்க, மூணு நாள் தேடுவாங்க, அதுக்கு பிறகு எங்க போனாலும் தெரியாதுலப்பா அப்படின்னு விட்டுருவாங்க. அப்ப நம்மளுடைய பயணத்தை ஆரம்பிச்சிடலாம். இப்ப வரையும் நாம் மக்காவை விட்டு வெளியே போனா போதும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டமிட்டு மக்காவை விட்டு வெளியே போறாங்க. வெளியே போகக்கூடிய அந்த கடைசி தருணத்துல ஒரு மேட்டுக்கு மேலே ஏறி நின்று மக்காவை பார்த்து சொல்றாங்க, இதுதான் மக்காவுடைய ஊரு விரிஞ்சு கிடக்குது. அந்த மக்காவை பார்த்து சொல்றாங்க, மக்காவே நீ அல்லாஹுக்கு பிரியமான பூமி, அல்லாஹுவிற்கு ஓப்பான பூமி, இந்த ஊர்க்காரங்க மட்டும் என்னை விரட்டி அடிக்கலன்னா நான் வேற எங்கேயும் போயிருக்க மாட்டேன் அப்படின்ட்டு மக்காவின் மீது தன்னுடைய பிரியத்தை வெளிப்படுத்திட்டு இப்ப நான் போறேன் அப்படின்னு மக்காவை பார்த்து சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியேறுகின்றார்கள். வெளியேறி மதீனாவுடைய பாதையில போய் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்காம நேர்ல போய் சவுரு குகை அப்படின்னு ஒரு குகை இருக்கு, அந்த குகையில போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதுல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பதுங்கி விடுகின்றார்கள். புறப்பட்டது புதன்கிழமை,
வியாழன், வெள்ளி, சனி இந்த மூணு நாளும் அந்த குகையில தான் இருக்கிறாங்க. இப்ப இந்த பக்கம் காலையில் விழுந்து பார்த்தா படுக்கையில் இருந்து எழுந்து வர்றது யாரு? அலி ரதியல்லாஹு அன்ஹு. முகமது எங்கே தெரியல, அவரு எனக்கு தெரியல, நான் தான் படுத்திருந்தேன் அப்படின்னு அவர் நிம்மதியா சொல்ல, தன்னை சுத்தி எதிரிகள் இருக்கிறாங்க, படுன்னு சொல்லப்பட்டுச்சு, நமக்கு தூக்கம் வருமா? யாராவது வெளியில ஆயுதத்தோட சுத்துறதுக்காக நிக்கிறாங்க, நமக்கு தூக்கம் வருமா? அதுல தலி சொல்றாங்க, நான் நிம்மதியா தூங்கினேன். அப்ப அந்த நிம்மதியை வந்து நம்ம பார்க்கணும். இவ்வளவு அச்சுறுத்தல் இருக்குது, ஆனா பயம் இல்லை. பயம் இல்லாத ஒரு தூக்கம் யார் கொடுத்தான் அந்த தூக்கத்தை? ஈமான் இருந்து. அந்த ஈமான் நம்மள்ட்ட இல்லாதனால இன்னைக்கு அச்சம், எங்க பார்த்தாலும் அச்சம், எதை பார்த்தாலும் அச்சம், யாரை பார்த்தாலும் அச்சம். அதுல தலி ரதியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப உடனடியாக மக்கா ஃபுல்லா ஒரு அறிவிப்பு, முகம்மது தப்பிச்சிட்டாரு, அவரை யார் கொண்டு வருவாரோ, உயிரோடு கொண்டு வந்தாலும் சரி அல்லது பிணமா கொண்டு வந்தாலும் சரி, நூறு ஒட்டகம் பரிசு. நூறு ஒட்டகம்னா காலங்காலத்துக்கு ஒரு பெரிய சொத்து அது. அதனால அந்த முகமது அவர்களை தேடி நாலாபுரமும் போறாங்க, எங்க போயிருப்பாங்க, எங்க போயிருப்பாங்க அப்படின்னு அப்படின்ட்டு மக்கா மதீனாவுடைய திசையில போய் பாக்குறாங்க, இந்த பக்கம் போய் பாக்குறாங்க, அந்த பக்கம் பாக்குறாங்க. அப்படி போகக்கூடியவர்கள்ல ஒரு கூட்டம் சவுர் குகை வரையும் வந்துருச்சு. எந்த குகையில நபி சாஸ்லாம் பதுங்கி இருந்தாங்களோ அந்த குகை வரையும் வந்துருச்சு. அந்த காலடியை பார்த்து இந்த தடயவியல் துறை சார்ந்தவர்கள் நல்ல திறமையாளர்களா இருப்பாங்க. அந்த திறமை மக்காவாசிகள்கிட்ட இருந்ததுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி சவுர் குகை வரையும் வந்தாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் இந்த ஏற்பாடு என்ன அப்படின்னு சொன்னா, குகையுடைய வாசல்ல ஒரு சிலந்தி வந்து கூடு கட்டியிருக்கு. அப்ப சிலந்தி கூடு கட்டிது அப்படின்னு சொன்னா உள்ளே யார் இருக்கிறது வாய்ப்பே கிடையாது, அப்படிதானே பார்ப்போம். அப்ப அங்கங்க தேடி பார்க்கக்கூடியவங்க அந்த குகையும் பாக்குறாங்க, இங்க யார் இருப்பா அப்படின்ட்டு அத உள்ள எட்டி பாக்குறது, நோண்டி பாக்குறது, இதெல்லாம் இல்லாம அங்க இருந்து நகர்ந்துறாங்க. அவர்கள் எவ்வளவு பக்கத்துல வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பயம் இருந்துச்சு. யார சொல்லா ரொம்ப அச்சமாக இருக்கின்றது, அவர்கள் குனிந்து தன்னுடைய காலை பார்த்தா கூட நம்ம உள்ள இருக்கிறது தெரியும், அவங்க கால மேல நிக்கிறது தெரிகின்றது, இந்த காலை பார்த்தா கூட நம்ம உள்ள இருக்கிறது தெரியும் அப்படின்ன உடனே நபித்த பயமே கிடையாது. அப்ப அவங்க சொன்னாங்க, ஏன்பா நீங்க பயப்படுற, கவலைப்படுற, அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான், பிறகு என்ன கவலை, அல்லாஹ் பாதுகாப்பான் அப்படிங்கிற அந்த அச்சம். கொஞ்சம் கூட தன்னை சுற்றி விரோதிகள் இருக்கின்றார்களே, கூறிய ஆயுதங்களோடு இருக்கின்றார்களே, தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கின்றதே, அச்சுறுத்தல் இருக்கின்றதே, அந்த பயமே இல்லாத அந்த அந்த இதை எது கொடுக்கும்னா ஈமான் கொடுக்கும். அந்த வலுவான ஈமான் அவர்களுக்கு தந்தது. அப்போ இந்த தேடுதல் படத்துல ஓராடம் முடிஞ்சு போச்சு, இல்லாம போச்சு. ஒரு நாள் தேடினாங்க, ரெண்டாவது நாள் கொஞ்சம் தேடி பார்த்தாங்க, மூணாவது நாள் தேடி பார்த்தாங்க. இது ஒரு திட்டமிடல், திட்டமிட்டு வெளியே போகணும்னு நினைச்சாங்க, அந்த மாதிரி செஞ்சு பார்த்தாங்க. மூணாவது நாள் மதீனாவுடைய திசையில போறாங்க. மதீனாவுக்கு வளமையான ஒரு ஒரு ரூட் இருக்குது, அந்த ரூட்டை விட்டுட்டு கடற்கரை ஓரமா ஈசிஆர்ல ஒரு ரூட் இருக்குது, அந்த ரூட்டை பிடிக்கிறாங்க. அந்த ரூட்டை பிடிச்சி மதீனாவுக்கு போறதுக்காக புறப்படுறதுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பயணத்தை துவங்குறாங்க. ஆனா அந்த நூறு ஒட்டகம் அப்படிங்கறது இருக்குத, இது ஒரு பெரிய தொகை. அது நூறு ஒட்டகம் கிடைக்கிறது, அதனால ஏதாவது ஒரு குழு கிடைச்சா கூட அந்த திசையில போய் அவர் போறாரா அப்படிங்கிற பார்க்கக்கூடிய அளவிற்கு நிலைமை இருந்துச்சு. அப்ப இந்த விஷயத்த சுராக்கத்துக்கு மாலிக் அப்படின்னு ஒருத்தர், அவங்க பின்னால இஸ்லாம் முஸ்லீம் ஆயிட்டாரு, அவர் இதை அவதானிக்கின்றார், யோசிக்கிறார், இந்த திசையில அவங்க போயிருக்க வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்ட்டு போய் ரசூல்லாவையும் பார்த்துட்டார். அந்த இடத்துல போய் ரெண்டு 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 ஒட்டகங்கள் போய் கொண்டிருக்கின்றது, அந்த ரெண்டு ஒட்டகங்களுக்கு முன்னால இன்னொரு ஒட்டகம் வழிகாட்டுவதற்காக வேண்டி போய் கொண்டிருக்கின்றது. இதை பார்த்தன்னு வழங்கிட்டார், இவர் தான் முகமது அப்படின்ட்டு பின்னாலேயே துரத்திட்டு வர்றார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்றாங்க. அவர் துவா செஞ்ச உடனே அவர் வந்த குதிரை அப்படி பூமியில புதஞ்சிருது, வெளியே போக மாட்டேங்குது, காலை வெளியே எடுக்க முடியல, பூமியில அப்படி புதஞ்சிருது. அப்ப அவர் சொன்னாரு, யார் ரசூலுல்லாஹ், நான் நம்புறேன், நீங்க அல்லாஹுடைய தூதர் நம்புறேன், நீங்க துவா செய்யுங்க, இந்த பிரச்சனையில இருந்து அல்லாஹ் விடுவிக்கணும், உங்களை நான் பின்தொடர்ந்து வந்தது தப்புதான் அப்படின்ட்டு அவர் மன்னிப்பு கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் துவா செய்யறாங்க, அவர் அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வராரு. இதுதான் பாதையில வந்த ஒரு ஆபத்து, வேற யாரும் பாதையில ஒரு கூட்டமாக வந்து வழிகழிச்சது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நிம்மதியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் மதீனாவில் போய் சேரக்கூடிய அளவிற்கு பாதை நிம்மதியா இருந்துச்சு. அதுல ஒரு சம்பவம் எழுதுறாங்க, போகும் பொழுது பசி இருந்துச்சு, அந்த பசி ஆற்றுவதற்காக வேண்டி ஒரு இடத்துல பாக்குறாங்க, ஒரு கூடாரம் ஒன்று தெரியும். அந்த கூடாரத்தை போய் பார்த்தா
அந்த இடத்துல ஒரு பெண்மணி இருக்கிறாங்க, வயசான பெண்மணி, அதுல உம்மு மாபத் ரலியல்லாஹு அவங்ககிட்ட கேட்கிறாங்க, குடிக்கிறதுக்கு ஏதாவது இறைச்சி, சாப்பிடுறதுக்கு இறைச்சி அல்லது குடிக்கிறதுக்கு பால் இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. எதுவுமே இல்லையே அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. அப்ப அந்த ஊட்டுடைய ஓரத்துல ஒரு மெலிந்த ஆடு, ஒரு வத்தல் துத்தலுமான ஆடு, அந்த ஆட்டை பார்த்து கேட்கிறாங்க, அது பால் கறக்குமா? யார சொல்ல இதுக்கு பால் கறக்காது, இது நடக்கவே முடியாது, அதனாலதான் மேய்ச்சலுக்கு போகாம வீட்டுல கட்டி போட்டுக்கிறோம். அந்த ஆட்டை கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லான்னு சொல்லி ஆட்டுடைய காம்பை பிடிச்சி பாலை கறக்குறாங்க. ஒரு பெரிய சக்தி நிறைய பால் உண்டு. அந்த பாலை தானும் குடிக்கிறாங்க, அங்க இருந்தவங்களும் கொடுக்குறாங்க, அந்த வீட்டுக்காரங்களும் கொடுத்துட்டு போறாங்க. நபியுடைய ஒரு ஒரு அதிசயம், ஒரு முஅஜிஸா, ஒரு அபூர்வம் என்பதாக சொல்ல வேண்டும். ஆக இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய உதவிய நிமிஷத்துக்கு நிமிஷம் பாக்குறாங்க. எந்த கஷ்டமும் இல்லாம, எந்த பயமும் இல்லாம, பாதுகாப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பயணம் மதீனாவை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கின்றது. அந்த பக்கம் மதீனாவுல நபியுடைய வருகை எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கிறாங்க. நம்ம கால மாதிரி டெக்னாலஜி முன்னேறிய காலம் கிடையாது. எப்ப வருவாங்க, ஏது வருவாங்க, எத்தனை மணிக்கு வருவாங்க அப்படின்னு தான் தெரியாது. அவங்க என்ன செய்வாங்கன்னா, தினசரி அந்த மக்காவில் இருந்து வரக்கூடிய அந்த ரூட்ல இருக்கக்கூடிய ஒரு மலைக்கு மேல ஏறி நின்று யாராவது வராங்கன்னா வராங்களான்னு பார்ப்பாங்க. மதியம் வரையும் பார்ப்பாங்க, யாரும் வர மாதிரி தெரியல, திரும்ப போயிடுவாங்க. இப்படியே மேல ஏறி பாக்குறது, வராங்களான்னு பாக்குறது, இல்லைன்னு போயிடுறது, இப்படியே இருந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் யாரோ வரக்கூடிய அந்த காட்சி பார்த்த உடனே அவங்களால சந்தோஷம் தாங்க முடியல. ஏதோ வந்துட்டாங்க, நம்ம தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய சொத்து, முஹம்மது வந்துட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வந்துட்டாங்க அப்படின்ன உடனே சந்தோஷம் யாருக்கும் அவங்களால தாங்கிக் கொள்ள முடியல. நேரலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்கிறாங்க, ஆற தழுவுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள்ள நுழையாங்க. மதீனாவுடைய அந்த இதுக்கு போறதுக்கு முன்னாடி குபா அப்படிங்கிற ஒரு மஹல்லா இருக்கு. இப்பதான் குபா மதீனா எல்லாமே கலந்து சேர்ந்துருச்சு, ஊர்ல ஊர் வந்து சேர்ந்துருச்சு, வளர்ந்துருச்சு. ஆனா அந்த காலத்துல குபாங்கிறது ஒரு தனி மஹல்லா, மதீனாங்கிறது ஒரு தனி மஹல்லா. குபா மதீனாவிலிருந்து குபாவுக்கு வந்து ஒரு மூணு மைல் எழுதுறாங்க. இப்ப முதல்ல குபாவுக்குள்ளதான் நுழையணும். இப்ப நபி ஸல்லல்லாஹு முதல்ல எங்க நுழையினாங்கன்னா குபாவுக்குள்ளதான் நுழையறாங்க. அங்க நுழைஞ்சி கிட்டத்தட்ட நபி ஒரு நாலு நாளும் அஞ்சு நாளும் அங்க தங்குறாங்க. தங்கின நபி சும்மா இல்லாம அங்க ஒரு மஸ்ஜிதை கட்டுறாங்க. அந்த பள்ளி தான் மஸ்ஜிது குபா, நபி அவர்களால் கட்டப்பட்ட முதல் பள்ளி. நபி தான் அதற்கு அடிக்கல் நாட்டினாங்க. அந்த பள்ளிவாசல் கட்டுவதற்கு செங்கலை கல்லை எல்லாம் தன் தூக்கி கொண்டு தானா தூக்கி கொண்டு வந்து வச்சாங்க. அங்க முதல் பள்ளி எழுப்புறாங்க. முதல் பள்ளியை எழுப்பி அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பயண கூட்டம் மதீனாவை நோக்கி நகருகின்றது. இந்த சம்பவத்துல நம்ம எடுக்க வேண்டிய ரெண்டே ரெண்டு படிப்பினை, ஒன்னும் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் மீது பரிபூர்ணமான நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எந்த அச்சுறுத்தலும் நமக்கு பெரிய கஷ்டமாக இருக்காது. இன்னைக்கு அல்லாஹ் மேல் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதுனால எதை பார்த்தாலும் நமக்கு அச்சமாக இருக்கின்றது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் பயம், எந்த சட்டம் வந்தாலும் பயம், ஒவ்வொரு நாளும் பயம், அது நடந்துருமோ இது நடந்துருமோ அப்படிங்கிற அச்சம் இருக்கின்றது. அது ஈமானுடைய குறைபாட்டுடைய விளைவு. இதே நபியிடத்தில் இருந்த இந்த ஈமான் நம்மிடத்தில் இருக்குமானால் எவ்வளவு பெரிய சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு துணிவை அந்த ஈமான் நமக்கு தரும். இது முதல் படிப்பினை. ரெண்டாவது படிப்பினை, எதை செஞ்சாலும் நல்ல திட்டமிடுதலோட எதிரி என்ன நினைக்கின்றான், நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்து செஞ்சோம்னா இன்ஷால்லா வெற்றி நமக்கு கிடைக்கும். இப்ப நபி நினைச்சாங்கன்னா ஒரு மந்திரவாதி மாதிரி செயல்படல, கையை காட்டினா எல்லாம் மறைஞ்சு போகுது, இப்படி போறது, எப்படி ஆகிறது, இப்படி ஆகிறது அப்படின்ட்டு நபி ஒரு மந்திரவாதி மாதிரி செயல்படலையே. நபி எப்படி செயல்பட்டாங்க அப்படின்னு சொன்னா, திட்டமிடுதலோட ஒரு ஒரு அறிவாளி எப்படி யோசிப்பானோ அப்படி எல்லாம் யோசிச்சு நமக்கு வழிகாட்டினாங்க. நீங்களும் அந்த மாதிரி யோசிங்க, உங்களுடைய எதிரிய உங்களுடைய எதிரியுடைய மூவை பாருங்க, அவன் எப்படி எல்லாம் நகர்கின்றான் என்று பாருங்கள், அதற்கு எதிராக உங்களுடைய திட்டமிடுதலை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டமிடுதலின் மூலம் நமக்கு வலியுறுத்துகின்றார்கள். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை இப்படி அமைத்துக் கொள்ளுங்கள், நீங்களும் இப்படி திட்டமிடுங்கள், திட்டமிட்டு நீங்கள் சரியாக செய்ய வேண்டிய காரியத்தை சரியா முறையா செஞ்சீங்கன்னா வெற்றி உங்களுடைய பாதத்தை தொடும் என்ற ஒரு பாடமும் நபியுடைய இந்த வரலாறு வந்து நமக்கு கிடைக்கின்றது.